ஆணவம். மானமுள்ள தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஐபிஎல் நமது சென்னை சேப்பாக்கத்தில் நாளைக்கு ஐபிஎல் மேட்ச் நடக்கிறதா இருக்கு. இது வந்து எல்லாருமே எதிர்க்கணும். ஏன் எதிர்க்கணும் அப்படின்னா, நமக்கு இப்போ வந்து காவேரியில் யாருமே தண்ணி தரதில்லை. காவேரியில் பல வருஷமாக நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம். இப்போ இது எல்லாமே எதிர்ப்பு. இதையும் மீறி நாங்கள் வந்து ஐபிஎல் மேட்சுக்கு போவோம் அப்படின்னு ஒரு குரூப் கிளம்பிருக்காங்க. போகட்டும், எவனும் மானம் உள்ள தமிழனாக இருந்தால் எவனும் கண்டிப்பாக நாளைக்கு ஐபிஎலுக்கு போக மாட்டான். அப்படியே போகிறவனாக இருந்தால் நமது எதிர்ப்பு முனையாக அனைவரும் கருப்பு சட்டை அணிந்து போகிற மாதிரி முடிவு பண்ணிக்கிங்க. அப்படி போகிறவங்களாக இருந்தால், உண்மையாக உணர்வு தமிழ் உணர்வு இருந்திருந்தால் அந்த மாதிரி பண்ணுங்கள். ரொம்ப நாளாக எல்லாத்துக்குமே தமிழன் போராடிக்கிட்டு இருக்கான். எல்லா விஷயத்துக்குமே நம்ம தமிழ்நாட்டை சுடுகாடாக்குறதுக்காக முடிவு பண்ணிட்டாங்க இந்த பிஜேபி அரசு. பிஜேபியால் தமிழ்நாட்டில் உள்ளே வர முடியல, அதனால் தமிழ்நாட்டை காலி பண்ண முடிவு பண்ணிட்டாங்க. அதனால தான் ஸ்டெர்லைட்டு அப்படி இப்படின்னு ஒரு ஃபேக்ட்ரி. இந்த ஸ்டெர்லைட்டு ஃபேக்ட்ரி வந்து இப்போ இல்லை, ஏடிஎம்கே பிரிவில் 1996 கையெழுத்திடப்பட்டது ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும்போதே. இப்போ அந்தம்மா இல்லை, இப்போ நம்மெல்லாம் இருக்கும்போது இதெல்லாம் தடுக்கிறதுக்கு இப்போ போராடிக்கிட்டு இருக்கோம். எல்லாத்துக்குமே தமிழ்நாட்டில் போராட்டம், ஒவ்வொரு விஷயத்துக்குமே போராட்டம். இன்னும் எத்தனை விஷயத்துக்கு தான் போராட போகிறோம்? மனுஷன் எது இல்லாமல் வேணாலும் இருக்கலாம், திங்க சோறு குடிக்க தண்ணி இது ரெண்டுமே இல்லாமல் இருக்க முடியாது மனுஷனால். அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, கோடி கோடியாக பணம் இருக்குது, எந்த நாட்டில் வேணாலும் போய் வாழலாம். பாமர மக்கள், தமிழ்நாட்டில் வாழ்கிற பாமர மக்கள் எதுவுமே இல்லாமல் இன்றைக்கி வரும் ஃப்ளாட் பாரத்தில். கிரீன் இண்டியா டிஜிட்டல் இண்டியான்னு பேசிக்கிட்டு இருக்க இதே ஊரில் தான் இன்றைக்கி வந்து ஃப்ளாட் பாரத்தில் எத்தனையோ மக்கள் சோறு திங்கிறதுக்கு நைட்டு சாப்பாடு இல்லாமல் பல லட்சம் பேர் படுத்து கிடக்கும். அதுக்கெல்லாம் வழி என்ன? எவனை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கிறது? ஆர்கே நகரில் 60,000 பேருக்கு மேலே இளைஞர்கள் இருக்காங்கன்னாங்க, எவனுக்கு ஓட்டு போட்டீங்க? காசு கொடுக்குறவனுக்கு ஓட்டு போடுறீங்க, காசு வாங்கிட்டு பீத்திங்கிற வேலையை இதோட விட்டுருங்க. நாளைக்கு எவனுக்குமே ஓட்டு போட தேவையில்ல, ஓட்டே போடக்கூடாது. இன்னொன்று இருக்கிற நோட்டானு அதுக்கு போடுங்க. எங்களுக்கு யாரையுமே நாங்கள் இந்திய பிரஜையாக நாங்கள் வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கு முடிவு எடுக்கிறதுக்கு யாருமே இல்லைங்கிற மாதிரி போடுங்க. இப்போ எல்லாத்துக்குமே ஹைட்ரோ கார்பனு அப்போ மீத்தேனு அங்கங்கேயும் குழாவை போட்டு எல்லாத்தையும் உரியிறானு. கதிராமங்கலத்தில் இன்னும் 60 ஆக போகுது, கோயம்புத்தூரில், தூத்துக்குடியில், இங்கே இந்த மாதிரிலாம் பிரச்சனை அங்கங்கேயும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு தான் இருக்கும். இந்த வீடியோ எதுக்கு போகணும்? நம்மளை 4 பார்க்கணும், லைக் பண்ணணும், கமெண்ட் பண்ணுங்கிறதுக்காக இல்லை. நம்மளும் இந்த மாதிரி இத்தனை பேர் போடுறாங்களே, இந்த பதிவு எல்லாமே பதிவாகும். நம்ம போடுற வீடியோலாம் தயவு செஞ்சு யாரும் பயப்பட வேணாம், இந்த மாதிரி பதிவிடுங்க. அவங்க வீட்டில் எல்லாருமே சொல்லுவாங்க இந்த மாதிரிலாம் போடாதீங்க, நமக்கு என்ன அதுக்கெல்லாம் ஆள் இருக்குது, அதுக்கெல்லாம் ஆள் இருக்குது, ஆள் இருக்குது, நமக்கு என்ன நமக்கு என்னன்னு எல்லாருமே இருந்தோம்னா அப்படியே இருக்க வேண்டியதான், கடைசியில் சுடுகாடாகிடும். சரியா? தண்ணி இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது, தண்ணி இல்லைன்னா மக்கள் எதுவுமே பண்ண முடியாது. விவசாயம் இருந்தால் தான் மாத்திரையை திங்கிறது. காசு அப்போ எத்தனை கோடி ரூபா காசு இருந்தாலும் என்ன பண்ண முடியும்? மாத்திரையை திங்க முடியும்? எதுக்குமே ஒரு முடிவு வேணும்னா எல்லாருமே ஒன்று சேர்ந்தால் தான் முடியும். எடப்பாடியாக இருக்கட்டும், ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும், அதாவது உண்ணாவிரதம் இருந்தானோ, உண்ணாவிரதம் இருக்கிறானோ, மேலேருந்து ஒரு மாடியிலேருந்து ஃபோட்டோ எடுக்கிறானோ, பின்னாடி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கானோ, ஏன்டா நீங்கள் ஆட்சியில் இருக்கிற நீங்கள் வந்து உண்ணாவிரதம் இருக்கிறான்ட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்களே? ஆட்சியே நீங்கள் தான், நீங்கள் என்ன வேணாலும் நினச்சா என்ன வேணாலும் பண்ணலாம், என்ன கையெழுத்திட்டாலும் எது வேணாலும் நடக்கும். கோர்ட்டில் உத்தரவிட்டாச்சு இந்த மாதிரி காவேரி தண்ணியை கொடுக்கணும்னு, கர்நாடகாவில் கொடுக்க மாட்டான். ஏன் கொடுக்க மாட்டான்? ஆனால் நீங்கள் இங்கேருந்து மண் கரண்ட்டு இதெல்லாம் மட்டும் கொடுப்போம். ஏன்னா மானங்கட்ட பயலோ தானே, ஈனப்பயலோ தானே இங்கே இருக்கிற ஆட்சி நடத்துகிறாங்க, அப்போ அதெல்லாம் கொடுப்பானு. அப்படிங்கும்போது அவங்க மானம் உள்ள ஒத்த ஒரு அப்பனுக்கு பிறந்தவனாக இருக்கனால அவன் கொடுக்க மாட்டான். நல்லா புரிஞ்சுக்கிங்க. இங்கே ஊட்டியில் வந்து ஒரு டேம் கட்டினோம்னா அங்கேருந்து அந்த வழியாக தான் வந்து கர்நாடகாவுக்கே தண்ணி போகுது தமிழ்நாட்டிலேருந்து. அங்கே ஒரு டேம் கட்டினோம்னா அவனும் நம்மள்கிட்ட கெஞ்சுவானு. சரியா? கோடி கோடியாகவும் லாரி லாரியாகவும் மண்ணையும் அதையும் இதையும் கொடுத்து எல்லாத்தையும் வித்துட்டு லாஸ்ட்டில் ஒன்றும் இல்லாமல் அடுத்த நாட்டில் பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு தான் நம்ம இருக்கிறோம். நம்ம நாட்டிலேருந்து தான் தண்ணி போகுது, தமிழ்நாட்டிலேருந்து தான் கர்நாடகா ஆந்திரா எல்லாத்துக்குமே தண்ணி போகுது. அங்கங்கேயும் டேமு கட்டுங்கடான்னா அங்கங்கேயும் ஒயின் ஷாப்பை தான் திறக்கிறீங்க. எந்த தண்ணியை கேட்டால் எந்த தண்ணியிட நாட்டுக்கு கொடுக்குறீங்க? அறிவு கட்டவனோட அறிவு இருக்காடா அவங்களுக்குலாம். நீங்களாம் பணம் இருக்குது, கோடி கோடியாக இருக்குது, ஏதாவது ஒரு நாட்டில் போயிருப்பீங்க. இங்கே இருக்கிற பாமர மக்கள் எங்கடா போவான்? எங்கே போய் என்னடா பண்ணுவான்? விவசாயிக்கு விவசாயத்தை தவிர என்னடா தெரியும்? அவனா சாஃப்ட்வேர்க்கா படிச்சிருக்கான், கம்பெனிக்கா படிச்சிருக்கான், சாஃப்ட்வேர் கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணுறான். கொஞ்சமாவது புத்தியோட சிந்திங்கடா, நாட்டை அழிச்சிடாதீங்க. அழிச்சிட்டிங்க, எல்லாமே போயிடுச்சு. இதுக்கப்புறமாவது இளைஞர்களே விழிச்சிங்க, காசு கொடுத்து ஓட்டு போடாதீங்க, காசை வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க.
எவனாவது ஓட்டுக்கு காசு கொடுக்காமதா செருப்பு கழட்டி அடிங்க, கேரளாவில் அடிக்கிறானோ பாருங்க அந்த மாதிரி அடிங்க. ஊருக்கு ஊர் டோல்கேட்டு, 40 கிலோமீட்டருக்கு ஒரு டோல்கேட். எதுக்குடா டோல்கேட், எதுக்கு டோல்கேட்டு? கார் எடுக்கும்போது டேக்ஸ் கட்டல, 1 லட்சம் 2 லட்சம் டேக்ஸ் கட்டல, போகும்போகலாம் கேட்டு போட்டு கேட்டு போட்டு 40 ரூபா 40 ரூபா ஏன் உங்கள் விட்டு காசா? ஒவ்வொரு டோல்கேட்டை அடிச்சு நொறுக்கணும், கொளுத்தணும், ரொம்ப நாள் இல்லை எல்லாமே ஆகும். எல்லாருமே இதுக்கு மேலே விழிச்சிங்க. நாளைக்கு ஐபிஎல் போகிறவன் எவனாக இருந்தாலும் உணர்வு உள்ள தமிழன் எவனும் போக மாட்டான், நாளைக்கு அது போகாதீங்க தயவு செஞ்சு. அதுக்கு மீறியும் போகிறவங்க கருப்பு சட்டை அணியாமல் வரணும்னு சொல்லியிருக்காங்களாம். உள்ளாடை முதற்கொண்டு கருப்பாக இருக்குன்னா செக் பண்ணுவாங்களாம். இப்படியாப்பட்டதெல்லாம் போகணுமா? அதாவது காஞ்சிபுரம் மாவட்டம், இன்னும் திருவள்ளூர் மாவட்டம், இந்த இடத்துல இருந்தாலும் ஆம்புலன்ஸ்லாம் வந்து நிற்கிறான் பாதுகாப்புக்கு. அப்போ எந்த அளவுக்கு பிரச்சனை ஆகும் அப்படின்ட்டு இது பண்ணியிருக்காங்க, ஆய்வு பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது யாரும் போய் அங்கே போய் எந்த பிரச்சனையும் ஈடுபட்டு யாரும் உடம்பு சேதமாகி வர வேணாம். அதனால் தயவு செஞ்சு போகாதீங்க. நமக்கு விளையாட்டு முக்கியம்தான், அதுக்குன்னு எத்தனை வருஷம் வேணாலும் இருக்கலாம். முதலில் தாகத்துக்கு தண்ணி முக்கியம். இப்போ பேசிக்கிட்டு இருக்கும்போதே தாகம் எடுக்குது, எனக்கு தண்ணி வேணும். தண்ணி இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? கிரிக்கெட் இல்லாமல் வாழலாம், தண்ணியும் சோறும் இல்லாமல் வாழ முடியாது. விவசாயம் கைவிட்டுறாதீங்க. எல்லாரும் ஒரு காலத்தில் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா வேறு வழி இல்லாமல் தான், தண்ணி அதுவும் இல்லாமல் தான் ஊர் விட்டு ஊர் வந்துக்கிட்டு இருக்கோம். அந்த விவசாயம் விட்டுட்டோம்னா நம்ம என்றைக்குமே நல்லா இருக்க முடியாது. வாழ்க தமிழ், வளர்கள் தமிழ்நாடு.